ஜெய்பீம் என்கிற முழக்கத்தை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அல்லது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினர் ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை நம்பக்கூடியவர்கள் எழுப்பக்கூடிய முழக்கம் என்று பலரும் சிறுமைப்படுத்தி நினைத்து கொண்டிருந்த போது, ஒடுக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் நியாயத்துக்கான போராட்டத்தை சமரசம் இல்லாமல் நடத்துவார்கள். அதன் குறியீடுதான் ஜெய்பீம் என்று சொல்லி அந்த தலைப்பிலே படத்தை எடுத்ததற்காக முதலிலே மனமார்ந்த பாராட்டுதல்களை இந்த படக்குழுவினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்பேத்கருக்கே வெற்றி என்கிற ஒரு பொருளிலே இந்த தலைப்பு வெளியானது. இந்த தலைப்பு வைக்கப்பட்ட முதல் போஸ்டர் வெளியானதும் இந்த ஜெய்பீம் என்கிற முழக்கம் எப்படி வரலாற்று ரீதியாக உருவாகி வந்தது என்கிற விஷயத்தை என்னுடைய சமூக ஊடக பக்கங்களிலே எழுதி, இதையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய வகையிலே ஞானவேல் அவர்களும் சூர்யா அவர்களும் இந்த படத்தை எடுத்து முடிப்பார்களா என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று அப்போது பதிவெழுதினேன். இப்போது சொல்லுகிறேன், நீங்கள் 100% அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பிலே மனமார்ந்த பாராட்டுதல்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, தோழர்களே, ஜெய்பீம் படம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் சினிமா ரசனையில் பலரையும் ஈர்த்திருக்கிறது என்கிற வகையில், அது இதற்கு முன்பு இருந்த உலகளாவிய பல படங்களின் சாதனைகளை எல்லாம் முறியடித்து முதல் இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே பெருமையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஒரு திடீரென்று ஒரு தமிழ் படத்திற்கு எப்படி இந்த அங்கீகாரம் கிடைத்தது என்று தேடினால், அது தமிழ் சினிமா அதனுடைய 100-ஆண்டு கால வரலாற்றில் இப்போதுதான் அது மக்களை நோக்கி வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னதைப் போல, இந்த படம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று பலரும் இன்றைக்கு சொல்கிறார்கள். ஆங்கில பத்திரிகைகளிலே திரையுலக விமர்சகர்கள் என்று வெகுவாக பாராட்டப்படுகின்ற பலரும் இந்த படத்திற்கு குறைந்தபட்சம் அவர்கள் அதிகபட்சமாக என்ன மதிப்பெண்ணை கொடுக்க முடியுமோ அவ்வளவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு ஆதங்கத்தோடு சொல்கிறார்கள், அதிகபட்சமாக எங்களால் இவ்வளவு மார்க்கு தான் கொடுக்க முடியும் என்பதற்காக இதை கொடுக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். அந்த அளவிற்கு பலரது பாராட்டையும் இந்த படம் பெற்றிருக்கிறது என்பதற்கு பலரும் பல்வேறு விதமான வகையிலே இந்த படத்தை பாராட்டுகிறார்கள். இந்த கதையினுடைய அம்சம், இது எடுக்கப்பட்ட விதம், இதிலே பங்கேற்றக்கூடிய கலைஞர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் எப்படி இந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் விழாவாரியாக இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நவம்பர் 2 படம் வெளியானதிலிருந்து இன்று வரை ஜெய்பீம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அலை என்பது இன்னும் அடங்கவே இல்லை. அது ஒரு ஓயாத அலையாக பலரையும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் என்று கருதுகின்றேன். இந்த படம் பேசக்கூடிய மையமான விஷயங்களை பின்னுக்கு தள்ளுவதற்காக திட்டமிட்டே இந்த படத்தின் மீது ஒரு அவதூறு கிளப்பப்பட்ட போது இந்த படக்குழுவினர் அதை உறுதியாக எதிர்த்தார்கள். அது செயல்பூர்வமாக இந்த நீங்கள் பேச விரும்புகிற அல்லது விவாதிக்க விரும்புகிற அல்லது திசை திருப்புகிற இந்த விஷயத்தை நாங்கள் பொருட்படுத்தி இந்த படத்தை எடுக்கவில்லை. இந்த படத்தை எடுத்ததனுடைய நோக்கம், இந்தியாவினுடைய ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் பெண்களுக்கு எதிராகவும் சாதிய ரீதியிலும் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிக்கக்கூடிய தகவலினுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் இழைக்கப்படுகிறது. அதை போலவே சாதிய ரீதியாக ஒரு வன்கொடுமை நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாறான வன்கொடுமைகள் நிகழும்போது அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்மளது அண்டை அயலில் இருக்கலாம், நமது நண்பர்களின் மத்தியிலே இருக்கலாம். இவ்வாறாக ஒரு வன்கொடுமை நிகழும்போது, ஒரு காவல்துறை வன்கொடுமை நிகழும்போது அல்லது ஒரு மனித உரிமை மீறல் நிகழும்போது நாம் அந்த பிரச்சனையை எவ்வாறு அணுக வேண்டும், ஒரு குடும்ப உறுப்பினராக இது போன்ற ஒரு மனித உரிமை மீறல் ஒரு வன்கொடுமை நிகழும் போது நாம் எவ்வாறு அதை அணுக வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த வாழ்நாள் போராட்டத்தை நடத்திய ஒரு போராளியாக பார்வதி அம்மாள் நம் முன்னால் இருக்கிறார். நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இந்த படத்தின் வழியாக, உங்கள் முன்னால் ஒரு வன்கொடுமை நிகழ்ந்தால், உங்கள் குடும்பத்திலே நிகழ்ந்தால், அவரே செத்து போயிட்டாரு, எனக்கு இனிமேல் என்ன இருக்குது என்று சமரசம் செய்து கொள்வதோ அல்லது போராட்டத்திலிருந்து பின்வாங்குவதோ அல்லது போராடாமலேயே முடங்கி போவதோ அல்லாமல்
தன்னிடம் இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச நம்பிக்கையும் இந்த மனித உரிமைக்கு எதிரான போராட்டத்திற்காக அர்ப்பணிப்பது என்கிற ஒரு விஷயத்தை தான் பார்வதி அம்மாள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டியிருக்கிறார். அதைத்தான் செங்கேணி திரையிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். உங்கள் முன்னால் ஒரு மனித உரிமை மீறல் அல்லது ஒரு சாதிய வன்கொடுமை அல்லது ஒரு பாலின வன்கொடுமை நிகழுமானால் ஒரு கம்யூனிஸ்ட் எவ்வாறு அந்த பிரச்சனையை அணுக வேண்டும், அதற்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையை எவ்வாறு தியாகம் செய்ய வேண்டும், எத்தகைய சமரசமற்ற போர்க்குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் தொடர் கோவிந்தன் தன்னுடைய வாழ்நாளில் செய்து காட்டியிருக்கிறார். படத்திலே அதுவும் பதிவாகியிருக்கிறது. நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக தொடர் கோவிந்தனை போல் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வாழ்ந்துவிட வேண்டும். அதை தவிர ஒரு கம்யூனிஸ்டுக்கு வேறு இலக்கு இருக்க முடியாது என்று நான் புரிந்து கொள்கிறேன் தோழர்களே. மூன்றாவதாக சொல்ல வேண்டிய விஷயம், தொடர் கோவிந்தனிடமிருந்து பொதுவாக சாதியை ஒரு அதிகாரமாக பயன்படுத்தக்கூடிய, சாதியை ஒரு சமூக மூலதனமாக பயன்படுத்தக்கூடிய இடைநிலை சாதிகள் அல்லது ஆதிக்க சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எப்போது சொந்த சாதிக்கு துரோகம் செய்கிறார்களோ அப்போதுதான் சாதியத்திற்கு எதிரான போராட்டம் வலுப்பெறும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். தொடர் கோவிந்தன் தன்னுடைய சொந்த சாதிக்கு துரோகம் செய்திருக்கிறார். ஆகவே அவர் மக்களுக்கான போராட்டத்தில் மிகப்பெரும் தியாகத்தை செய்தவராக இங்கே கொண்டாடப்படுகிறார். இதிலே சொந்த சாதி என்று நான் பேசுகிற போது பலரிடம் பத்தாம் பொதுவாக சாதிய எதிர்ப்பு மனநிலை இருக்கும். ஆனால் அவர்களுடைய சொந்த சாதியை பற்றி பேசினால் புண்பட்டு விடுவார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை மிக லகுவாக தன்னுடைய களப்போராட்டத்தின் மூலமாக கடந்து சென்றிருக்கிறார் தொடர் கோவிந்தன். ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் கை கொள்ள வேண்டிய வழி இதுதான். சாதி ஒழிப்பு போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சாதிகள் தனித்து நின்று குரல் எழுப்புவது சாதியை ஒழிப்பதற்கான வழி அல்ல. மாறாக ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதி ஒழிப்பை தவிர குறைந்தபட்ச இலக்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒடுக்கும் சாதியைச் சேர்ந்த அல்லது ஆதிக்க சாதி என்று தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடிய சாதிகளிலிருந்து சாதி ஒழிப்பு போராளிகள் முன்வர வேண்டும். அவர்கள் தங்களை சாதி ஒழிப்பிலே சமரசமற்ற போராளிகளாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு வாழும் உதாரணமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பலர் உண்டு. நம் காலத்தில் தொடர் கோவிந்தன் இந்த மேடையிலே இருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். அவரை நான் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளுமையாக இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்கிறேன் தோழர்களே. ஒரு எளிய பழங்குடி பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு காவல் நிலைய சித்திரவதை நடந்திருக்கிறது, அந்த பெண்ணுக்கு சட்டத்தின் வழியாக நீதியை பெற்று தருவதை தவிர வேறு எதற்காகவும் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த சட்ட அறிவு தேவையில்லை என்று முடிவெடுத்து அதற்காக சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்தி முடித்த தொடர் சந்துரு அவர்களை இந்த நேரத்திலே நாம் பெருமையோடு நினைவு கூர்வோம். அதே சந்துருவனுடைய வாழ்க்கையை ஒரு கதாபாத்திரமாக முதன்மை பாத்திரமாக ஏற்று நடித்ததுடன் இந்த படத்தையும் தயாரித்ததற்காக தோழரே சொல்லலாம் நினைக்கிறேன். சூர்யாவை ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். தோழர் என்பதற்கு பெரிய விளக்கங்கள் இல்லை, சமதையானவர் என்று பொருள், அவ்வளவுதானே. அந்த வகையில் தோழர் சூர்யாவுக்கும் அவருடைய பட தயாரிப்பு நிறுவனத்திலே இணை தயாரிப்பாளராக கூடிய ஜோதி அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் சொல்லி முடிப்பதற்கு மிக ஆதாரமாக இருப்பவர் முனைவர் ஞானவேல் அவர்கள். அவர் முனைவர் ஞானவேல் பேராசிரியராக இருந்துவிட்டு பிறகு போய் மாணவ பத்திரிகையாளராக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யப் போகிறார். நல்ல கணிசமான சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கற்பிக்கக்கூடிய இந்த வேலையை விட கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வேலை ஏதாவது இருந்தால் அதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி விகடன் குழுமத்திலே மாணவ பத்திரிகையாளராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். மிக அடிநிலையிலிருந்து வருகிறார். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஏஎம்ஆர் இருந்து வராருன்னு வச்சுக்கங்களேன். ஆமாம், ஏற்கனவே பிஎம்ஆர் இருக்கிறாரு, அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு ஏஎம்லிருந்து தொடங்குறாரு. அப்படி வந்து வாழ்க்கையை மாணவ பத்திரிகையாளராக ஆரம்பித்து அதிலே உச்சத்திற்கு போய் ஒரு ஆசிரியர் என்கிற பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலையில் அந்த வேலையிலிருந்து விலகி அதற்கு பிறகுதான் அவர் வாழை என்கிற ஒரு அமைப்பை நடத்தி அதிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற காலத்திலிருந்தே தங்களுடைய சொந்த வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பை அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து சமூக பணிகளுக்காக ஒரு சிறு தொகையை அந்த தங்களுடைய வருமானத்திலிருந்து செலுத்தி வாழை என்கிற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி நடத்தக்கூடிய நேரத்தில் தான் சூர்யாவுடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அறிமுகத்தை வைத்துக் கொண்டு தான் இப்போது அகரம் என்று இன்றைக்கு உருவாகக்கூடியதெல்லாம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியில் இருந்துதான் என்பதையெல்லாம் அவருடைய நேர்காணலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவருக்கு சினிமா எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அல்லது தான் சினிமா எடுக்க வேண்டும் என்று ஆசை வருகிற போது எதை சினிமாவாக எடுத்திருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கே பாராட்டுவதற்காக கூடியிருப்பதன் அவசியம் என்று நினைக்கின்றேன். வர்றவன் வரவெல்லாம் அடிச்சு அடிச்சு அந்த போலீஸ்காரன் கை எப்படி வலிக்குது தெரியுமா என்று கூட ஒரு படத்தை எடுத்திருக்கலாம். அப்படித்தான் பெரும்பாலும் படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கே வந்து சூர்யாவை வந்து அவர் இருந்திருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அவர் சிங்கம் 3-4 எடுக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கே வந்து பயமாக தான் இருந்துச்சு. ஒரு படத்துலேயே 1.5 டன் தூக்குனாரு, அடுத்த படத்தில் எத்தனை டன்னை தூக்குவாருன்னு நான் பயந்துருக்கிறேன். இப்படியெல்லாம் தேவையா? அவரை போன்ற ஒரு அற்புதமான நடிகர் நந்தாவெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கிறேன். அவருடைய நடிப்பை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஏன் இப்படிப்பட்ட இந்த என்ன சொல்கிறது, என்ன டைலாக் இது, பஞ்சு டைலாகில் போய் என் மாட்டிக்கணும் என்றெல்லாம் நான் கவலைப்பட்டிருக்கிறேன். அவருக்குள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நடிப்பு ஆளுமையை, நடிப்பு திறனை, கலை மேதமையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஞானவேல் மிக சரியாக அவரிடம் வேலை வாங்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ ஞானவேல் வந்து எதை படமா எடுக்கிறது என்று வருகிற போது போலீஸ்காரனுடைய கை வலிக்கும் என்று எடுக்கவில்லை, மாறாக இந்த படத்தின் வழியாக அவர் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள், எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது சந்திரு என்கிற வழக்கறிஞருடைய சமரசமற்ற சட்ட போராட்டத்தை பிரதித்தம் செய்யக்கூடிய வாழ்க்கை தான் இந்த படம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம், இல்லை இல்லை இது செங்கேணி தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டு நடத்திய போராட்டம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த இடத்திலிருந்து கொஞ்சம் சற்றே விலகி நான் சென்று பார்க்கிறேன். இது ஒரு சமூகத்திலே ஒரு அநீதி நடக்கிற போது சமூகத்தின் பொது மனசாட்சி என்னவாக இருக்கிறது என்பதை பற்றிய கேள்வி எழுப்புவதுதான் இந்த படத்தினுடைய மையமான கேள்வி என்று நினைக்கின்றேன். சமூகத்தின் பொது மனசாட்சி என்று பேசுகிற போது அண்ணல் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்கு நேரடியாக பாதிப்போ பலனோ இல்லை என்றாலும் கூட உங்கள் முன்னால் ஒரு பிரச்சனை நடக்கிற போது அதை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள், நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீர்கள் என்பதுதான் சமூகத்தினுடைய பொது மனசாட்சி என்று சொல்லுகிறார். இந்த சமூகத்தினுடைய பொது மனசாட்சியை தான் ஞானவேல் இந்த படத்தின் மூலமாக யார் பக்கம் உங்களுடைய பொது மனசாட்சி துடிக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். கூடுதலாக அவர் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் அல்லது படம் அதைத்தான் விவாதிப்பதாக நான் கருதுகிறேன். இந்த நாட்டினுடைய காவல்துறையினுடைய அத்துமீறல், இந்த காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது நம்முடைய கவனத்திலே எந்த அளவுக்கு இருக்கிறது. அன்றாடம் கம்யூனிஸ்டுகள் களத்திலே போலீஸை எதிர்கொண்டிருக்கிறார்கள். குடிநீருக்கு போராடினாலும் போலீஸ்காரன் தான் வந்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறையிலே சாலையிலே பள்ளம் இருக்கிறது என்றாலும் அவர்கள் தான். சுடுகாட்டுக்கு பாதை இல்லையா, போலீஸ்காரர் தான் பேசுறாரு. சுடுகாடு இல்லையே அப்படியே அதுக்கும் அவர் தான் கேட்கிறாரு. சுடுகாட்டை புதைச்ச புணத்தை காணனாலே அதுக்கு அவர் தான் வராரு. எல்லாத்துக்குமே போலீஸ் என்றால் இந்திய அரசில், மத்திய அரசில், அந்த ஒன்றிய அரசாகட்டும் அல்லது மாநில அரசாகட்டும் எல்லா துறையையும் கலைத்து விட்டு எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம் மாட்டி போலீஸ்னு சொல்லிடலாமே. எதுக்கு அப்ப இத்தனை துறைகள்? அப்ப இந்த துறைக்கு என்ன வேலை? ஸ்டேட்டஸ் ஆஃப் போலீசிங் இன் இந்தியா என்று வருடாவருடம் ஒரு அறிக்கை வெளியாகிறது. அந்த அறிக்கையிலே பார்த்தால் ஒரு நாகரீக சமூகம் தன்னை அதே நிலையில் நிறுத்திக் கொள்வதற்கோ அல்லது ஒரு நாகரீக சமூகமாக மேலெழுந்து செல்வதற்கோ மிகப்பெரிய தடையாக போலீஸ் என்பதுதான் இருக்கிறது என்று அரசு நியமிக்கக்கூடிய பல கமிஷன்களுடைய ரிப்போர்ட்டுகள் இருக்கிறது. அது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் 1855 அமைக்கப்பட்ட டார்ச்சர் கமிஷன் முதல் கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய ரிபேரா குழு வரை, பத்மநாபாயா குழு வரை போலீஸ் கமிஷன்கள் அனைத்தும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அல்லது சென்னையில், விழுப்புரத்தில், கடலூரில், எங்கெங்கும் காவல்துறையினுடைய அத்துமீறல், கஸ்டோடியல் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடியதை சமீபத்திலே டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கிலே சொல்லுகிறது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் கஸ்டோடியல் வயலன்ஸ் என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கைகள், 2 உடன்படிக்கைகளே இந்திய அரசாங்கம் கையெழுத்திட்டு இருக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் அதற்கான விதிகளை வகுக்காமல் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகள் தான் இந்த சர்வதேச சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய இந்தியா அதற்கான சட்டங்களை வகுத்து
இந்திய மக்களை தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தால் ஞானவேல் அடுத்த படத்தை இன்னும் உயர்வான கலை மேன்மையோடு வேறு தளத்திற்கு நகர்ந்து செல்வார். அதற்கு நாம் தான் வழிவகுக்க வேண்டும். அரசியல் இயக்கம்தான் சமூக களத்தை தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானித்தால் கலையும் இலக்கியமும் அதற்கு உறுதுணையாக உடன் வரும். ஞானவேலுக்கும் விழாவை நடத்தக்கூடிய சென்னை 3 மாவட்ட குழு தோழர்களுக்கும் பாராட்டுதல்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.